ஜெய் சீதாராம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு உங்கள் ஹனுமான் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த யுகத்தில் ஒரு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லா பெரியவங்களும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எது செஞ்சாலும் புதுசாக தெரியறது. பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா, எல்லாருமே வந்து அடுத்தவங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு வீட்டுக்கு உள்ளே போனோம்னா, ஒரு பெரியவங்களை போய் பார்க்கணும்னா என்ன முறைன்னே இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. ஒரு வீட்டுக்கு பெரியவங்க பார்க்கணும்னா கையில் ஒரு பழங்கள் அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்கள நமஸ்காரம் பண்ணணும். ஒன்றுமே கிடையாது, வராங்க ஜாலியாக கை கொடுக்குறாங்க பேசிட்டு போகிறாங்க. இதுதான் எல்லா விஷயத்துலையும் நடக்கிறது. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு என்னென்னா, ஒரு வீட்டுக்குள்ளேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறி போகிறாங்க. அது வந்து வீட்டு வாடகைக்கு போனாலும் சரி, புது வீடு போனாலும் சரி, என்ன பண்ணணுங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. அது அவங்க வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, இவங்களே பல வீடு மாடி இருப்பாங்க. எல்லா வீட்டுக்குமே ஒரே மாதிரி தான் ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு பால் காய்ச்சலாமா, என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வரும்போது என்னவா பண்ணேன், சாமி மறந்து போச்சு, இல்லை தெரியலை, ஏதோ ஒரு அருமையான காரணத்தை சொல்லிடுறாங்க. பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசாக வாடகைக்கு போகிறோம். அந்த வாடகைக்கு போகும்போது பால் காய்ச்சி சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். அந்த வீட்டில் ஏற்கனவே வாடகைக்கு ஆள் இருப்பாங்க, இவங்களுக்கு நாள் பார்த்துருவாங்க. நீங்கள் வாடகைக்கு தனியாக பால் காய்ச்சிங்கன்னா அவங்க அடுப்பை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. சில பேர் அவங்க அடுப்புலையே போய் பால் காய்ச்சிடுவாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதா கிடையாது. ஏன்னா அவங்க அடுப்பில் காய்ச்சறதுக்கு நீ என்ன, அவங்களே காய்ச்சிக்கலாமே. நம்ம ஒரு இது எடுத்துன்னு போய் காய்ச்சணும் இல்லையா, அவங்க காலி பண்ண அப்புறம் அந்த வீட்டை அலம்பி தள்ளிட்டு கோபியம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பால் காய்ச்சணும். அதை பாதி பேர் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. இருக்கும்போதே டென்னன் இருக்கும்போதே வந்து நாள் நல்லா இல்லை, நாள் விட்டு போகுது, நாங்கள் பால் காய்ச்சிறோம் சொல்லி ஏதோ ஒரு கூத்து அடிக்கிறாங்க. இப்போல்லாம் புதுசாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் அவசர காலமாக இருக்குது. இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலை. ஏன்னா நான் அந்த அப்புறம் வந்து ஆடி பிறந்துடுறது, புரட்டாசி வந்துடுறது, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு மாதமும் அங்கித்து வீட்டுக்காரன்ட்டு கெடு, ஏற்கனவே இருக்கிற இடத்துல கெடு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் அவங்க புஷ் பண்ணுறாங்களா இவங்க இது பண்ணுறாங்களான்னு தெரியல. பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகை வீட்டுக்கு போகிறோம்னாலே நம்ம நிறைஞ்ச மனசோட இங்கேருந்து நம்ம கூட இருக்கிற வாழ்கின்ற லக்ஷ்மியை நம்ம எடுத்துகிட்டு போகணும். போய் பால் காய்ச்சி சாப்பிட்றோமா, நம்ம வீட்டு படத்தை ஒன்று அங்கே எடுத்துன்னு போய் வச்சு ஒரு சின்ன கோலம் போட்டு ஒரு சொம்பளை தண்ணி வச்சு பாலை காய்ச்சி நாலு பேருக்கு அக்கம் பக்கத்தில் பகிர்ந்துட்டு அப்புறம் நாம் உண்ணணும். அந்த படத்தை இப்போ என்ன பண்ணிவிடுங்க, பால் காய்ச்சி சாப்பிட்டு படத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது அங்கேயே இருக்கணும். நம்ம பால் காய்ச்சியாச்சுனாலே அந்த இடத்துல நம்ம வாழறோம் வாழ்ப்போகிறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த இடத்த விட்டுட்டு நம்மளால் வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி தான் பண்ணணும். இன்றைக்கி காலகட்டங்கள், அவசர கட்டங்கள், என்னென்னவோ நடக்குது. அவங்க கேட்குறாங்களே ஒழிய அது மாதிரி நடக்கிறாங்களான்னு பார்த்தா கேள்விக்குறி தான். அவசர அவசரமாக வீட்டுக்காரன் டைம் கொடுக்கல சாமி, என்னவோ பண்ணோம் அப்படின்னு என்னமோ ஒரு காரணம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஆனால் விதி சரிம்மா, நான் கோலம் போட்டு கோம்பி எந்தளிச்சு ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணிவிடு, ஏதோ ஒரு நாசுக்காக சில ரிஃப்ரெஷ்மெண்ட்டை சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒத்துக்கக்கூடிய இது கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, ஒருத்தர் இருக்கும்போது அந்த வீட்டில் பாலை காய்ச்சக்கூடாது, அவங்க காலி பண்ணணும். அதுக்கப்புறம் நீ சுத்தம் பண்ணணும், சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கோமியமோ உங்கள் கோயில் மந்திர தீர்த்தமோ தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலை காய்ச்சணும். இது வந்து வாடகை வீட்டுக்கு. இப்போ சொந்த வீடு, அந்த வாடகை வீட்டுக்கு போகும்போது கூட நீ ஆண்டு அந்த விளக்கையும் கையில் எடுத்துன்னு போய் முதல்ல அதையும் விளக்கையும் ஏற்றிட்டு படத்தை வச்சுட்டு பால் காய்ச்சி சாப்பிட்ணும். இதுதான் இது. இப்போ சொந்த வீடு, நம்ம வீடு கட்டிண்டு சொந்தமாக வீடுக்கு போகிறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், வாத்தியார்கள் வந்து அதுக்கு உண்டான ஹோமங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ கூட இவங்க அந்தந்த வாத்தியாரை கேட்குறதில்ல, நம்மளை மாதிரி யார்ட்டையான ஃபோன் பண்ணி, ஆமாம் நாளைக்கு கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், என்னென்னலாம் எடுத்துணும், நான் தான் சொல்லுவேன். வாத்தியார் கேளுமா சொல்லி தருவாங்க, இல்லை மாமா நீங்கள் சொல்லுங்கள், ஏன் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி யாரும் சொல்லலையா இதுமேனு, இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ஏன் இந்த கலாச்சாரம் இப்படி மாறின்னு இருக்குன்னு இன்னும் கொஸ்டினாகவே இருக்குது. பெரியவங்கக்கிட்ட அணுகுமுறை இல்லை, அவங்க சொல்கிறத இவங்க ஏற்றுக்கலையா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள முன்னிறுத்தி செஞ்சால் தான் நமக்கு வாழையடை வாழியா, நமக்கு நாளைக்கு நம்ம பிள்ளை நம்மளை மதிப்பான்.
பாதி பேர் பெரியவங்க பேச்சை கேட்கறதில்ல. நான் நம்ம சந்ததிகள் நம்ம வருங்கால நம்மளை எப்படி மதிப்பான்? அவங்கள பெரியவங்கள காலில் விழுந்து கேட்டு இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் வச்சுருக்கோம், நம்ம வீட்டு வழக்கம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு குலத்தில் ஒவ்வொரு ஜாதியில் ஒவ்வொரு வழக்கம் இருக்குது. பொது வழக்கங்கிறது தனி. ஒரு அஞ்சு விதமான பொருள் கிரகப்பிரவேசத்துக்கு முதல் முதல்ல எடுத்துகிட்டு போகணும். குடம் நிறைய தீர்த்தம், நீ வாழ்ந்துன்றத வீட்டோட விளக்கு, தம்பதிரியான படம், அதாவது வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயாரோடு இருக்கிற அலமேல் மங்கத்தாரோடு இருக்கிற வெங்கடேச பெருமாள், இல்லைன்னா வள்ளி தேவியான முருகன், இந்த மாதிரி ஏதான ஒரு தாயார் சம்பந்தப்பட்ட பெருமாளோட, இல்லைன்னா சிவன் பார்வதி, இந்த மாதிரி ஒரு படம். அதுக்கப்புறம் பால் புது பால் பாத்திரம், இது எல்லாமே நம்ம. அதுக்கப்புறம் முகம் பார்க்குற கண்ணாடி, இது எல்லாமே இந்த அஞ்சு பொருட்களுமா பசு முன் போக பின் போகணும். நம்ம வாசலில் பசு பூஜை பண்ணிட்டு பசு முன் போக, பசுவை வந்து வீட்டுக்குள்ளே புது வீட்டுக்குள்ளே விரட்டணும். இப்போது மாடிகள்லாம் வந்துடுத்து, அதனால் என்ன பண்ணுது, கீழே பசு பூஜை பண்ணி இந்த பொருட்களை கையில் வச்சுட்டே பசுவை வளம் வரணும். பசுவை வளம் வந்து அதுக்கப்புறம் அந்த பொருட்களோடு நீங்கள் உள்ளே போய் வச்சுட்டு சுவாமி விளக்கை ஏற்றி அதுக்கப்புறமே புது அடுப்பாக பழைய அடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புது பாத்திரத்தில் பாலை காய்ச்சணும். இது வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டுக்கு முறை. வாடகை வீட்டுக்கு பழைய பாத்திரமே போரும். கிரகப்பிரவேசம் அந்த புது பாத்திரத்தில் தான் பாலை காய்ச்சணும். அது பசு பூஜை முடித்த உடனே பசு விரட்ட முடியலன்னா அந்த பசுவோட கோமியத்தை ஒருத்தர் எடுத்துட்டு தெளிச்சுண்டே உள்ளே போய் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு மேலேயும் தெளிச்சுட்டு அந்த பாத்திரத்தை சுத்தி பண்ணி அதில் நீங்கள் பாலை காய்ச்சணும். சுவாமி விளக்க பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு உண்டான இடத்துல சுவாமி ஏலை பண்ணி அந்த விளக்கை ஏற்றணும். எந்த விளக்கு? நீங்கள் உங்களோட வாழ்ந்துட்டுருக்க விளக்கு. புது விளக்கெல்லாம் அப்புறம்தான், புது விளக்கு புது சாமான் எல்லாம் மீதியெல்லாம் அப்புறம்தான். அதெல்லாம் வந்து வாஸ்துவமோ கணபதிவம் பண்ணுற இடத்துல சீராக இருக்குமே தவிர அடுப்பங்கரையில் அதெல்லாம் இப்போ வராது. சுவாமி ரூமுக்கு பழைய விளக்கு, நீங்கள் உங்களோட பத்தனை வருஷமாக உங்களை ரட்சிச்சுக்கன்றக்கு ஒரு ஜோதி தீபலட்சுமியை அவ்வளோதான் நீங்கள் கொண்டு வந்து இங்கே ஏற்றணும். இன்னும் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு ஜீவ ஜோதியாக எடுத்துனோடனும் வெயில காற்று அணைஞ்சிடும். வீட்டுக்கு வந்து அந்த பசு பூஜை பண்ணுற இடத்துல அந்த இடத்துல விளக்கை ஏற்றி அந்த ஜோதியோடு உள்ளே வந்து சுவாமிக்கிட்ட வைக்கணும். இதுதான் முறை. சில பேர் நெல் அரைக்கிற மழை வச்சுருப்பா, வீடு போகிற வரும்போது நெல் அரைச்சுட்டே வருவா. சில பேர் வந்து அந்த விளக்கை ஜோதியை காமிச்சுட்டே வருவா. ஒவ்வொருத்தரோட குல வழக்கு, அதுதான் முக்கியத்துவமாக நான் என்ன சொல்கிறேன், பெரியவங்களை அனுசரித்து இந்த உங்கள் நம்ம உங்கள் ஜாதி வழக்கத்துக்கு என்ன உண்டுங்கிறது காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளை தனியாக ஒரு வீடு கட்டும்போது வா அங்கே போயிட்டு போய் விளக்கேற்றிட்டு வரலான்னு சுவிட்ச் போட்டு ஏறிகிற விளக்கு இல்லைம்மா இது. வாழடி வாழி அவங்க குடும்பத்தில் வர்க்கிற தீப லக்ஷ்மி ஆகும். அந்த லக்ஷ்மிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பெரியவங்களுக்கு கொடுத்து அவங்க வாயால் அந்த மொழிகளை கேட்டு அதை பின்பற்றுறது தான் சாலச் சிறந்தது. அதுதான் உங்கள் வம்சாவளியை வாழ வைக்கும். ஜெய் சீதாராம். மீண்டும் ஒரு சிறந்த கருவுடன் உங்கள் ஹனுமான் பாலாஜி. ஓ